வணக்கம் மாணவர்களே, நம்மளுடைய இரண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்கம்மா. பக்கம் 55வது பக்கத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்கம்மா. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், சென்ற வகுப்பில் ஆத்திச்சுடி பார்த்தோம், அப்படிதானே? என்னதெல்லாம் இப்போ படிச்சிங்களாம்மா? அதெல்லாம் என்னெல்லாம் படிச்சிங்க? ஃபஸ்ட்டு இது என்னது? நன்மை கடைபிடி, நீர் விளையாடே, நூல் பழக்கல், நேர்பட ஒழுகு, நோயினுக்கு இடம் கொடையல், அப்படிங்கிறத பற்றி படிச்சிங்க. அதிலுள்ள பொருள் விளக்கங்களெல்லாம் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டீங்க, படித்து தெரிஞ்சுருப்பீங்க, அப்படி தானே? எல்லாருக்கும் இந்த கதைகள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்படி எப்படி இருக்கணும், நன்மை கடைப்பிடின்னா நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கொடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? இன்னைக்கு பார்க்க போகிறது பயிற்சி, சரிங்களா? படித்தும் எழுதியும் பழகுக, படித்தும் எழுதியும் பழகுக. நான் வந்து டெய்லி சொல்லக்கூடியதான் உங்களுக்கு, படித்தா மட்டும் போதாது, அது நல்லா நமக்கு மெமரி ஆகணும் அப்படின்னா எழுதி பார்க்கணும் முதல்ல. எந்த ஒரு இதையுமே என்ன செய்யணும், படித்த உடனே நமக்கு மனப்பாடமாக இருக்குது, நம்ம எழுதிடலாம் அப்படின்னு மட்டும் அசால்ட்டாகவே நினைக்கவே கூடாது. குட்டி பசங்க நீங்கள், அப்படி தானே? அதனால் ஒவ்வொரு இதாக உனக்கு தெரிஞ்சதை என்ன செய்யணும், எழுதி நீ படிச்சுட்ட அப்படின்னா அதை வந்து என்ன செய்யணும், திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்குறது தான் நல்ல விஷயம். எப்பொழுதுமே என்ன செய்யாது, மறக்கவே மறக்காது, சரிங்களா? பாருங்க, நன்மை கடைபிடி, இதை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். எழுத்துக்குட்டி எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நன்மை, நன்மை கடைபிடி, க டை பி டி கடைபிடி, நன்மை கடைபிடி. நீர் விளையாடேல், நீ இர் நீர், வி லை விளையாடேல், நீர் விளையாடேல், சரிங்களா? அடுத்து நூல் பல கல், நூ இல் நூல், ப ல பல கல், க இல் கல், நூல் பல. அடுத்து நேர்பட ஒழுகு, நே இர் ப ட நேர்பட ஒழுகு, ஓ லு ஒழுகு நேர்பட ஒழுகு. நோயினுக்கு இடம் கொடேல், நோ இ நோ இக்கு நோயினுக்கு இடம், இ ட இம் இடம், கோ டே இல் கொடேல் நோயினுக்கு இடம் கொடேல். அடுத்து பாருங்க பொறுத்துக, அடுத்து என்னம்மா இருக்குது பொறுத்துக. ஒரு நாலு படங்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு பொருந்துகிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், இந்த வாக்கியங்களை பொருத்தணும், கரெக்டாக பொருத்தணும். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஒரு பையன் வந்து என்ன செய்கிறான், ஒரு பெரியவர்கிட்ட என்ன செய்கிறான், ஒரு பொருளை வந்து எடுத்து கொடுக்குறான், அப்படி தானே? கீழே கடந்த பொருளை வந்து என்ன செய்கிறான், எடுத்து இது உங்களுடையதா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நன்றி அப்படின்னு சொல்கிறாரு, அப்படி தானே? இதுக்கு நம்ம பார்த்தல, நம்ம ஆத்திச்சுடியில் பார்த்தல, என்ன பார்த்தோம், நேர்பட ஒழுகு. நம்ம பார்த்தோம் நேர்பட ஒழுகு. நான் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்தவங்க பொருளுக்கு என்றைக்குமே ஆசைப்பட கூடாது. யார் பொருள் கீழே விழுந்ததோ அவங்ககிட்ட வந்து என்ன செஞ்சிடணும், திரும்ப கொடுத்துடணும், நேர்மையாக தான் செயல்படணும், சரிங்களா? அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மளையும் இந்த பையன் சின்ன வயசுலே இவ்வளோ ஒரு பண்புள்ள பையனாக இருக்கிறானே, நேர்மையாக இருக்கிறானே அப்படின்னு நினைப்பாங்க, புரிஞ்சுதாமா? அப்போ இதுக்கு பொருத்தமானது என்னது, நேர்பட ஒழுகு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கீழே மேலேருந்து மூணாவது, சரிங்களா? நேர்பட ஒழுகு. அப்போ இங்கேருந்து என்ன செய்யணும், பொருத்திக்கிடணும், சரிங்களாம்மா? இங்கேருந்து என்ன செய்யணும், ஃபஸ்ட்லேருந்து மூணாவது வரைக்கும் நேரம் என்ன செய்யணும், ஒரு கோடை போட்டுக்கிடணும், நேர்பட ஒழுகு. அடுத்து பாருங்கள், இந்த பொண்ணு என்ன செய்கிறா, நிறைய காய்கறி பழங்கள் இதெல்லாம் வச்சுருக்கிறா, அப்படி தானே? இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும், நம்ம நேற்று தான் பார்த்தோம், அப்படி தானே? சென்ற வகுப்பில் என்ன செஞ்சோம், பார்த்தோம், அப்படி தானே? சதா அதிகாலையிலே எந்திக்கணும், அதுக்கப்புறம் என்னது, உடற்பயிற்சிகள் செய்யணும், டெய்லி குளிக்கணும், சத்தான உணவுகளை சாப்பிடணும், இதெல்லாம் டெய்லி வழக்கமாக நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு என்ன வராதுன்னு பார்த்தோம், நோய் எதுவும் நம்மளை தாக்காதுன்னு பார்த்தோம், அப்படி தானே? அப்போ அதுக்கு என்னது இதுன்னா, நோயினுக்கு இடம் கொடையில், ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிட்டா நமக்கு நோய் எப்போதுமே வராது. அப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, கீழே இருக்கு பார்த்தீங்களா, நோயினுக்கு இடம் கொடையில், இதுக்கு நேரம் என்ன செஞ்சுக்கணும், பொருத்திக்கிடணும், சரிங்களா?
அடுத்து பாருங்க இங்க மூணு பேர் உட்கார்ந்து என்னமா செய்றாங்க ஒருத்தங்க உட்கார்ந்துக்கிட்டு படிக்கிறாங்க ஒருத்தங்க படுத்துக்கிட்டு படிக்கிறாங்க நிறைய புத்தகங்களாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிதானே இதுக்கு என்ன பார்த்தோம் அப்படினா நூல் பல கல் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை என்ன செஞ்சுக்கலாம் நூலகத்துக்கு போனால் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் நம்மளுடைய அறிவன்னும் வளர்த்துக்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம் வயசே கிடையாது ஒரு தடையே கிடையாது கல்வி கற்பதற்கு வயது ஒன்றும் தடையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கு பொருத்தமானது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் பல கல் சரிங்களா இதுக்கு நேரம் என்ன செஞ்சுக்கணும் பொருத்திக்கிடணும் அடுத்து பாருங்க ரெண்டு சிறுவர்கள் என்ன செய்தாங்க இது பண்ணுறாங்க இவன் வந்து என்ன செய்கிறான் கீழே விழுந்துட்டான் அப்போ கீழே விழுந்தவனை என்ன செய்யணும் தூக்கணும் அப்படி தானே தூக்கி உதவி செய்யணும்ல அவனுக்கு அப்படியே கீழேயே கிடக்கட்டும் அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது போட்டுட்டு நம்மளாட்டில் போகக்கூடாது அது வந்து நல்ல விஷயம் கிடையாது அப்போ ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்க அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்கள தூக்கி விடணும் கை தூக்கி விடணும் அப்போ நன்மை கடைபிடி நல்ல விஷயங்களை என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் நான் அப்படி சொல்லி கொடுத்துருக்குறேன் அப்படி தானே நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ என்ன செய்யணும் ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க உடனே சிரிக்கக்கூடாது அது வந்து தவறான விஷயம் அவனுக்கு கொஞ்சம் என்ன செய்யும் அப்படி சிரிக்கும் போதும் மற்றவங்கள அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் இதே இது கீழே விழுந்துட்டா பரவாயில்ல நான் அவனை தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி கை தூக்கி விட்டேன்னா எப்படி அவனுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அப்போ இது வந்து நல்ல விஷயம் அப்படி தானே நன்மை கடைபிடி அப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்களா முதல்ல இருந்து ரெண்டாவது இருக்கு பாருங்க நன்மை கடைபிடி இதுக்கு நேரம் என்ன செஞ்சுக்கணும் பொருத்திக்கிடணும் சரிங்களா இதே மாதிரி என்ன செஞ்சுருக்கணுமா உங்களுடைய தமிழ் புக்கில் எல்லாருமே கரெக்டாக குறிச்சு வச்சுருக்கணும் சரிங்களாம்மா பக்கம் 56வது பக்கத்தை எடுத்துக்கோங்கம்மா அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம் தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம் அதாவது தமிழ் சொல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுகிறது வந்து நடைமுறையிலே என்ன செய்கிறோம் தமிழ் சுத்த தமிழாக பேசுகிறோம் இல்லை அப்படி தானே இங்கிலீஷும் கலந்து தான் பேசுகிறோம் இப்போ வேறு இது இப்போ பென்சில் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து இங்கிலீஷில் தான் பென்சில்னு சொல்கிறோம் ஆனால் இதுக்கு உண்மையான தமிழ் பெயர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கறிக்கோள் ஆனால் இப்போ கறிக்கோள் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் உனக்கு புரியுமா புரியாது பென்சில் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொன்னால் தான் புரியும் அப்போ நம்ம இங்கிலீஷை தான் பயன்படுத்துதோம் அளவுக்கு அதிகமாக இங்கிலீஷ் வார்த்தைகளை தான் என்ன செய்தோம் பயன்படுத்துதோம் ஆனால் இங்கே இதுகளில் இங்கே நிறைய இது கொடுத்துருக்காங்கல்ல இதுக்கு தமிழ் வார்த்தைகளில் என்ன எப்படி சொல்லணும் தமிழ் சொல்ல எப்படி பயன்படுத்தி சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இங்கே என்னம்மா இருக்குது பென்சில் இருக்குது பாருங்கம்மா என்ன கொடுத்துருக்காங்க ஒரு அழகான பென்சில் கொடுத்துருக்காங்க இதை தமிழில் எப்படி சொல்லணும் கறிக்கோள் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்கள் இது என்னதுமா நம்ம எழுதின உடனே தவறாயிருச்சுன்னா என்ன செய்வோம் எரேஸ் பண்ணுவோம் அப்படி தானே அழிப்போம் அப்படி தானேம்மா எரேசர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதுக்கு தமிழ் சொல் என்னது அழிப்பான் தமிழில் என்னதுமா சொல்லணும் அழிப்பான் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் சரியா தமிழ் சொல்ல எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அழிப்பான் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்கள் இது என்னதுமா ஷார்ப்னர் இருக்குது அப்படி தானே தமிழில் என்ன சொல்லுவாங்க துருவி என்னதுமா துருவி அடுத்து பாருங்கள் இங்கே நிறையா க்ரையான்ஸ்லாம் இருக்குல்ல இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா வரை மெழுகு வரை மெழுகு சரிங்களா அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி தானே ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கல்ல பெயர் என்னது அக்கா எலில் அப்படின்னு போட்டிருக்கு வகுப்பு 2வது வகுப்பு அவனோட அட்ரஸ் ஃபுல்லாகவே இங்கே இருக்குது நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதுக்கு தமிழில் என்ன சொல்லணும் அடையாள அட்டை என்னதுமா அடையாள அட்டை அடுத்து பாருங்கள் இங்கே என்னதுமா இருக்குது அழகான ஒரு ஸ்கூல் பேக் இருக்குது அப்படி தானே இதுக்கு தமிழில் புத்தக பை என்னதுமா புத்தக பை சரிங்களா அடுத்து பாருங்கள் இது என்னதுமா போர்டு அப்படி தானே இதில் எழுதி போடுவோம் இதை பார்த்து என்ன செய்வீங்க நீங்களும் எழுதுவீங்க அப்படி தானே ஆனால் தமிழில் கரும்பலகை தமிழில் என்ன சொல்லணும் கரும்பலகை அடுத்து பாருங்கள் இது என்னதுமா கேலண்டர் கேலண்டர்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் தமிழில் நாள் காட்டி என்னதுமா நாள் காட்டி சரிங்களா அடுத்து பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபேன் அப்படி தானே
இதை தமிழில் என்ன சொல்லணும், மின் விசிறி அப்படின்னு சொல்லணும். அடுத்து என்னது, டேபிள் கொடுத்துருக்காங்க, மேசை அப்படின்னு சொல்லணும், சரிங்களா. அடுத்து என்னது, ப்ளே கிரவுண்ட் அப்படி தானே. தமிழில் என்ன சொல்லணும், விளையாட்டு திடல். என்னம்மா சொல்லணும், விளையாட்டு திடல். அதாவது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லி தமிழை உங்களுக்கு சொல்லுதேன், சரிங்களா. அடுத்து என்னது, ரோடு அப்படி தானே, இது சாலை அப்படின்னு. வாயில் கதவு அப்படின்னு சொல்லணும், நுழைவாயில், சரிங்களா, வாயில் கதவு. அதுக்கடுத்து சுவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு மதில், சரிங்களா, மதில். அடுத்து என்னது, இங்கே அழகாக ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இதை என்ன சொல்லணும் அப்படின்னா பழச்சாறு, என்னதுமா, பழச்சாறு. அடுத்து பழப்பாகு, பழப்பாகு. அடுத்து என்னது கொடுத்துருக்காங்க, இங்கே லேஸ் மாதிரி ஒரு கப்பில் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க, ஒரு பவுலில் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க, இதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா வறுவல், சரிங்களா, வறுவல். அடுத்து என்னது, பன் இருக்குது அப்படி தானே, இதை என்ன சொல்லணும், மெது ரொட்டி, என்னதுமா, மெது ரொட்டின்னு சொல்லணும். அடுத்து பாருங்கள், ஐஸ்கிரீம் இருக்குல்ல, இதை என்ன சொல்லணும் அப்படின்னா பனிக்கூழ் அப்படின்னு சொல்லணும், ஐஸ்கிரீம்னு சொல்லக்கூடாது, பனிக்கூழ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து என்னது இருக்குது பாருங்கள், வாட்டர் பாட்டில் அப்படி இருக்குது அப்படி தானே, இதுக்கு தமிழில் என்ன சொல்லணும், தண்ணீர் புட்டி அப்படின்னு சொல்லணும், தமிழில் என்னம்மா சொல்லணும், தண்ணீர் புட்டி அப்படின்னு சொல்லணும். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாருக்கும், தமிழ் சொல்லை எப்படி சொல்லி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத. இதை என்ன சொல்லணும், கறிக்கோள், துருவி, அடையாள அட்டை, கரும்பலகை, மின் விசிறி, விளையாட்டு திடல், வாயில் கதவு, பழச்சாறு, வறுவல், பனிக்கூழ். அடுத்து அழிப்பான், வரைமெழுகு, புத்தகப்பை, நாள் காட்டி, மேசை, சாலை, மதில், பழப்பாகு, மெது ரொட்டி, தண்ணீர் புட்டி, சரிங்களா. இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன செய்யணும், அப்பப்போ வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வாசித்து பார்க்கணும், எப்படிலாம் சொல்லியிருக்காங்க, தமிழ் வார்த்தைகள் இவ்வளோ இருக்கா அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே என்ன செஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்கணும். யாரும் உன்கிட்ட கேட்டாங்கன்னா சொல்லணும்ல, இதில் சொல்லுடா பென்சிலுக்கு தமிழில் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்லாமா, அதுக்காண்டி தான் இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா. தமிழ் சொல்ல எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுடைய இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடத்திருக்கேன்ல, தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு இப்போ சொல்லி கொடுத்தல, அதையே என்ன செய்யணும், 2 times என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். எதுலலாம், எது வரைக்கும் எழுதியிருக்கணும்னா, ஃபஸ்ட்டு கறிக்கோள்லேருந்து பனிக்கூழ், பார்த்தீங்களா, நான் கீழே இருக்கல, கறிக்கோள், பனிக்கூழ், இது வரைக்கும் என்ன செய்யணும், நீங்கள் 2 times என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும், சரிங்களாம்மா. இந்த எழுதுனா மட்டும் போதாது, அதை என்ன செய்யணும், படித்து பார்க்கணும், முதல்ல நல்லா எழுத்துக்கூட்டி எல்லாத்தையுமே வாசித்து பழகுங்க, சரிங்களா. எழுத்துக்கூட்டி ஒவ்வொன்றையும் வாசித்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதி பாருங்கள், சரி.